ஹலோ நண்பர்களே இந்த பதிவு மூலமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுலேருந்து வெளியான முக்கியமான தகவலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பது புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க யாருக்காகனு கேட்டிங்கன்னா பெண் காவலர்களுக்காக புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ரோல் கால் என்னப்படும் பெண் காவலர்களுக்கான அணிவகுப்பு வந்து காலை ஏழு மணிக்கு பதிலாக எட்டு மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு பெண் காவலர்களுக்கு தங்கம் விடுதி காவல் நிலையங்களில் தனி ஓய்வு பெண் காவலர்களின் குழந்தை காப்பகங்கள் மேம்படுத்தப்படும் கலைஞர் காவல் கோப்பை விருது வந்து வழங்கப்படும் குடும்ப சூழலுக்கு ஏற்று விடுப்பு பணியிட மாறுதல் செய்யப்படும் பெண்களுக்கென தனி துப்பாக்கி சுடும் போட்டிகள்லாம் நடத்தப்படும் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு தேசிய மாநாடு நடத்தப்படும் பணி ஆலோசனை குழு அமைக்கப்படும் இது மாதிரி நைன் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் நிரப்பாமல் இருக்க ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்கன்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி கூறியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அரசாங்கத்துடைய கூட்டுறவு விலை கடைகள் சார்பாக மினி சூப்பர் மார்க்கெட் வழியாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா ரேஷன் கடைகளில் ஐநூறு வேகன்சி விரைவில் நிரப்பப்படும் அவர் தெரிவித்திருக்காரு ரேஷன் கடைகளில் பொதுமக்கள்லாம் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் மினி சூப்பர் மார்க்கெட் மூலமா தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வர போறாங்களா இனி மூன்று நாட்கள் இருந்தாலே போதும்ன்ட்டு தமிழக அரசு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத தமிழக அரசு வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து கொண்டு வர போகிறாங்க இதே விஷயமா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனி ஆண்டு இருக்கு மூன்று நாட்கள் பள்ளிக்கு வந்தாலே போதும் மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படுவார்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குறிப்பிட்ட நாட்கள வந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதான் இரண்டு நாட்கள் வந்தாலும் அவங்களாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அறிவிச்சிருக்காங்க அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜினால பப்ளிக் எக்ஸாம் எழுத தடை போடக்கூடாதுன்னு அவர் கூறியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய வருகை பதிவு கம்மியாக இருந்தால் கூட அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காங்க இதற்கு வந்து வருகை பதிவு ஒரு தடையா இருக்காதுன்னு சொல்றாரு ஸ்கூலுக்கே போகாம கிளாஸும் அட்டன் பண்ணாம டைரக்டா பப்ளிக் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸால வந்து எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அவங்களுடைய கல்வி வந்து எப்படி மேம்படும் ஸோ இதுக்கு வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் புதிய விளக்கம் கொடுக்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் டெம்பரவரி டீச்சர்ஸ்க்கெலாம் ஊதிய உயர்வு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புதிய அரசாணை வந்து வெளியாகி இருக்கு இப்போ வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களாக எட்டாயிரம் ரூபாயும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாயும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து வழங்கிட்டு இருக்காங்க இப்போ இது விஷயமா பல்வேறு கோரிக்கை விடுத்த அப்புறமா தமிழக அரசு வந்து புதிய அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயா சம்பளம் உயர்த்தி அரசாணை வெளியாகி இருக்கு இதனால ஒப்பந்த ஆசிரியர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்கான்னு சொல்லலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்நாடு அரசு உதவித்தொகையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தொழிலாளர்களுக்கான விபத்து மரண உதவித்தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து தொழிலாளர் மற்றும் அவங்களுடைய மகன் மகள் திருமண உதவித்தொகையும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமா உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு வந்து வருகின்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் பயன்பெறுவாங்கன்ட்டு கூறப்பட்டிருக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் ஏப்ரல் ஒண்ணு முதல் பாத்தீங்கன்னா வருமான வரியில ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் அமலுக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஏப்ரல் ஒண்ணு முதல் பாத்தீங்கன்னா அந்த புதிய வருமான வரி நடைமுறை கொண்டு வர போறாங்க புதிய வருமான வரி முறையில் வந்து வருமான வரி உச்சவரம் பாத்தீங்கன்னா ஏழு லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது ஆண்டுக்கு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களா வருமான வரி செலுத்த வேண்டவே வேண்டாம் ஸோ மேலும் வந்து இந்த பழைய வருமான வரி முறையிலும் எந்த மாற்றமும் செய்யலைங்க பழைய வருமான வரியில ஆண்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களா வரி செலுத்த வேண்டாம் எனினும் வந்து இந்த பழைய வருமான வரியில வரி சலுகையும் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் சேலரி பர்சனுக்கெல்லாம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் புதிய வருமான வரி முறையில டிடிஎஸ் வந்து குறையலாம் சொல்கிறாங்க அதாவது ஆண்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் ஈட்டுபவர்கள் புதிய வருமான வரிய முறையை தேர்வு செய்திருந்தாங்கன்னா வரி பிடித்தம் செய்யப்படாது அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நிஜ தங்கத்தை வந்து மின்னணு தங்க ரசீதிகளாக மாற்றிக் ஆகட்டும் மின்னணு தங்க ரசீதியை மூலதன ஆதாய வரி அதாவது கெயின் அது வந்து விதிக்கப்படாது அதுக்கப்புறம் ஆன்லைன் ரம்மி போன்ற ஆன்லைன் விளையாட்டைகளிலிருந்து கிடைக்கும் வருமானத்துக்கு வருமான வரி சட்டத்தின் படி நூத்தி பதினஞ்சு பிபிஜே சக்சின் படி பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் வரி பிடிக்கப்படும் சொல்றாங்க ஆன்லைன் கேம்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி தொகையில இருந்து வந்து நேரடியாகவே முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வரி பிடித்தம் செய்யப்படும் கூறப்பட்டிருக்கு இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்